வெல்கம் டு அவர் சேனல் கமலா ஸ்பெஷல். இதுவரைக்கும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். கமலா ஸ்பெஷலில் இன்னைக்கு அவுல் பால் கோல்கட்டை தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவுல் ஒரு கப்பு, அந்த அவுளை வந்து தண்ணியில் கழுவி வச்சுக்கலாம். தூசா இருக்கும் அவுல் பாருங்க. அவுல்ல தான் எவ்வளோ அழுக்குறது பாருங்க. நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிடணும். கழுவியாச்சு. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம். இப்போ பால் காய வச்சுக்கலாம். தேவையான பால் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமா, ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுலேயே அஞ்சு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பால்லையே. அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் பால். அவ்வளோ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு தேங்காய் திருவள்ளு சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதிலே கலந்து பிசைஞ்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருண்டை. இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் கையிலேயே. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த அவுளில் இருக்கிற ஈரமே கரெக்டாக இருக்கும். சக்கரை போட்டதுனால அதுவே அப்படியே லூஸ் ஆகிடும். இந்த அவுல் பால் கொல்கட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றலை பாருங்கள். கரெக்டாக வந்துருச்சு. பாதம் பாருங்கள். அவுள் மாவெல்லாம் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசையும் போது இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்னும் சின்னதாக பிடிக்கணும்னா கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். பால் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதுலேயே ஒரு அரை கப்பு தேங்காய் திருவள்ளு சேர்த்துக்கலாம். இல்லை சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே கிண்டி விடலாம். சர்க்கரையெல்லாம் கரையிட்டோம். அவுள் உருண்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பால் காஞ்சதும் பாலில் சேர்த்துக்கலாம். பால் காஞ்சிருச்சு. இப்போ அவுள் உருண்டையும் அதில் சேர்த்துக்கலாம் பாலில். இந்த அவுள் உருண்டையும் பாலில் சேர்த்ததான் கரண்டி எதுவுமே போட்டு நீங்கள் கிளறக்கூடாது. அப்படியே விட்டுருணும். அது பாட்டில் வெந்துச்சுன்னா அந்த உருண்டையெல்லாம் மேலே வந்துடும். கரண்டி போட்டு கிண்டி விட்டிங்கன்னா எல்லா உருண்டையும் உடஞ்சி போயிடும். அவுள் பால் கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெந்துருச்சு. வெந்துருச்சுன்னா அந்த உருண்டையெல்லாம் அப்படி மேலே மிதந்து வந்துடும் பாருங்கள். ஒன்று கூட உடையவே இல்லை. நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்ததுனால உடையவே உடையாது. பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள். எப்படி வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்குது. இப்போ இது மேலேயே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவுள் பால் கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமலா ஸ்பெஷலுக்கு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம்.